ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமோட ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் தேவையோ அது எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேருக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை, ஆனா அதுல நிறைய டவுட்ஸும் இருக்கு. எப்படி பண்ணா நம்ம இது பண்ண முடியும்ன்ற ஒரு டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு நிறைய பேருக்கு. அந்த டவுட்ஸ் ஃபுல்லா இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேவா? இப்ப ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சி, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஆஃப்லைன்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஆன்லைன்ல கிடையாது. ஸோ ஆன்லைன்ல வந்து நீங்க ஃபார்ம் மட்டும்தான் வந்து ஃபில் பண்ணி போட முடியுமே தவிர, எக்ஸாம் ஃபுல்லா வந்து ஆஃப்லைன்ல தான் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஸ்டேஜஸ்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம், தேர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ ப்ராசஸ் அங்கதான் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஸ்டேஜ் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு என்னென்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு பேப்பர் இருக்கும், அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் ஒன்னும் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் டூ. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து மார்னிங் எழுதுங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஈவினிங்கே அட்டன் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ டூ ஹவர்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ், மார்னிங் நீங்க அந்த பேப்பர் எழுதுவீங்க. அதுல உங்களுக்கு 100 questions இருக்கும், ஸோ 200 marks. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க மார்னிங் எழுதின அந்த எக்ஸாமோட பேப்பரை கரெக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க செகண்ட் பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டா உங்களோட ஃபர்ஸ்ட் பேப்பர் கரெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அங்கேயே நீங்க வெளியில வர மாதிரி ஆயிடும், ஓகேங்களா? ஸோ செகண்ட் பேப்பர்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் தான் மெரிட் ரேங்கிங்க்கு வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. செகண்ட் பேப்பர் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்றதுக்கு மட்டும்தான், மற்றபடி அதை வந்து உங்களுக்கு வந்து மெரிட்ல ரேங்கிங்ல சேர்க்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் அதுல பாஸ் பண்ணா மட்டும் போதும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க செகண்ட் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 80 questions இருக்கும், 20 marks உங்களுக்கு டோட்டலா, அது வந்து உங்களுக்கு குவாலிஃபை பண்றதுக்கு மட்டும்தான். அதுல நீங்க 33% எடுத்தாலே போதும் பாஸ், மார்க்குக்கு 33%, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பா இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, நெகட்டிவ் மார்க்கிங்னா எப்படின்னா 1/3, அதாவது நீங்க வந்து அட்டன் பண்ணி தப்பு பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. நீங்க அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கன்ஃபார்ம் தெரியும்னு சொல்லிட்டு டிக் பண்ணிருந்தீங்க, ஆனா நம்ம செக் பண்ணும் போதுதான் தெரியும் அது தப்பா கரெக்டான. ஸோ சப்போஸ் தப்பா இருந்துச்சுன்னா அதுல நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா போடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் நெகட்டிவ் மார்க் போடுவாங்க, அதாவது 0.66% வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா டிஃபரன்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 20 minutes எக்ஸ்ட்ரா டைமிங் தருவாங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட க்வெஸ்சன் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு, தமிழ் கிடையாது. ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும், மெயின்ஸுக்கு உங்களுக்கு தமிழ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸுக்கான டீடைல்ஸ். ஸோ இதுல எதுனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்ல என்னன்னா மெயின்ஸ் எக்ஸாம், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன்னு இருக்குன்னு சொன்னாலே அதை கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்து நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியும், ஓகேங்களா? அந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 9 பேப்பர், மொத்தம் எவ்வளவு பேப்பர், 9 பேப்பர். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வந்து லாங்குவேஜ் பேப்பர். ஸோ கம்பல்சரி வந்து நீங்க நம்மளோட இந்தியன் லாங்குவேஜ்ல தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அந்த மாதிரி அதுல இருந்து எதனா ஒரு லாங்குவேஜ்க்கு நீங்க 3 hours எக்ஸாம் எழுதணும், 300 marks. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா எல்லாருமே இங்கிலீஷ்ல மட்டும்தான் எழுத முடியும், ஓகேங்களா? ஸோ அது நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுதணும், 3 hours 300 marks. நெக்ஸ்ட் பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஸே. நெக்ஸ்ட் பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் 1, ஜென்ரல் ஸ்டடிஸ் 2, ஜென்ரல் ஸ்டடிஸ் 3, ஜென்ரல் ஸ்டடிஸ் 4. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 subjects மட்டும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், நீங்க அது எந்த சப்ஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு மேத்ஸ் நல்லா வரும், ஒரு சிலருக்கு ஹிஸ்டரி நல்லா வரும், ஒரு சிலருக்கு பயாலஜி. ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வரும், நல்லா தரவா தெரியுமோ அந்த சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஒரு பேப்பருக்கும் என்னென்ன சிலபஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் எல்லா எக்ஸாமே வந்து உங்களுக்கு 3 hours. டோட்டலா இந்த மெயின்ஸ் கூட டோட்டல் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1750 marks, ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சொன்னலையா, அது என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட், என்னென்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட லிஸ்ட் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அக்ரிகல்ச்சர்,
அனிமல், அப்புறம் ஆந்த்ரோபாலஜி, பாட்னி, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் வரும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 26 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா, இந்த 26 சப்ஜெக்ட்ல நீங்க எந்த ரெண்டு சப்ஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா, சோ அதுல இருந்துதான் ஃபுல் டீடைல் உங்களுக்கு கேட்பாங்க. இதுதான் உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ டெஸ்ட். இன்டர்வியூக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 275 மார்க்ஸ் இருக்கு. சோ இந்த 275 மார்க்ஸ், நெக்ஸ்ட் மெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெயின்ஸோட 1750 மார்க்ஸ், இது ரெண்டும் சேர்த்து 2025 மார்க்ஸ். இதுல இருந்துதான் அவங்களோட மெரிட் ரேங்கிங் எவ்வளவு வருதோ அதை சூஸ் பண்ணி அதுக்கு உங்களுக்கு போஸ்டிங் தருவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும், நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். மேக்ஸிமமா நீங்க எந்த ஏஜ் இருக்கும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா 32 ஏஜ் இருக்கும் தான் நீங்க இந்த எக்ஸாம அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 கம்ப்ளீட் ஆயிருக்கணும், 35 தான் மேக்ஸிமம் ஏஜ். எஸ்சி எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 21 ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37. டிஃபரென்ட்லி ஏபிள் இருக்கிறவங்க 21 கம்ப்ளீட் ஆனா போதும், 42 ஏஜ் இருக்கும், நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்டன் பண்ணலான்னு எல்லாரும் வந்து நீங்க வருஷம் அட்டன் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்தந்த கேஸ்டுக்குன்னு இத்தனை டைம் தான் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லிஸ்டும் இருக்கு. ஓகேங்களா, இப்ப நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்கன்னா நீங்க 6 டைம்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், அதாவது உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளவு 32, அந்த 32 இயர்ஸ்க்குள்ள நீங்க 6 டைம் அட்டன் பண்ணலாம் இந்த எக்ஸாம். சரிங்களா, ஓபிசியா இருந்தா நீங்க 9 டைம் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், 35 ஏஜ் இருக்கும். எஸ்சி எஸ்டியா இருந்தா உங்களுக்கு அன்லிமிட்டட், 37 ஏஜ் இருக்கும், நீங்க எத்தனை டைம் வேணாலும் எக்ஸாம் அட்டன் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இதோட அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன, ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிச்சுன்னா எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ யூபிஎஸ்சின்னு அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்னா டெய்லி நீங்க நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணாலே போதும், அன்னைக்கு நியூஸ்ல என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே நீங்க நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்துதான் கேட்பாங்க. இப்ப நீங்க இந்த இயர் எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்கன்னா இந்த இயர்ல நடந்த 10-12 மந்த்ஸ், அதாவது 1 இயரா என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்கோ, அது நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ரெண்டுமே இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுதான் கண்டிப்பா உங்களோட எக்ஸாம்க்கு வரும். நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கேட்பாங்கன்ற நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணும். ஸோ எப்பவுமே எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க எடுக்கும் போது, ஸோ அதுல இருக்க டீட்டெயிலாம் நம்மளுக்கு கிளியரா புரியும். எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க, எங்க இருந்து கேட்கறாங்க, எந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்க, எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க அப்படின்ற டீட்டெயில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் நல்லா டீட்டெயிலா புரியும். ஸோ அதனால கண்டிப்பா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்சிஆர்டி புக். ஏன் நம்ம வந்து தமிழ்நாடு புக் வந்து அதாவது கவர்மெண்ட் புக் ரெஃபர் பண்ணாம என்சிஆர்டி புக் ரெஃபர் பண்றோம்னா, என்சிஆர்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஆனா நம்ம கவர்மெண்ட் சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ல அங்கங்க கொஞ்சம் இருக்காது, ஃபுல் டீட்டெயில்ஸ் அவ்வளவா இருக்காது. ஸோ மெயின் இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் சரி டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி நம்ம கவர்மெண்ட் புக்ஸை விட என்சிஆர்டி புக்ஸ் நீங்க நல்லா தரவு பண்ணீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, அதே போல ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒரு 15-20 டேஸ் கேப் இருக்கும், அந்த டைம்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல அந்த மாதிரி வர மெயின் சப்ஜெக்டா சூஸ் பண்ணிக்கீங்கன்னா அதுலயும் ஸ்கோர் பண்ண மாதிரி இருக்கும், இங்கேயும் ஸ்கோர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மெயின் எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸும் என்சிஆர்டி நோட்ஸும் இன்ஃபர்மேஷன்லயே வச்சுக்கோங்க. நிறைய நோட்ஸ் எந்த அளவுக்கு உங்களால எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாவே எம்சிக்யூவும் கொஞ்சம் வரும் உங்களுக்கு. ப்ரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூ, மெயின்ஸ்ல வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் நிறைய வேணும். ஸோ அதனால அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ எப்பவுமே உங்களோட இன்ஃபர்மேஷன் நோட்ஸ் எல்லாம் வந்து அப்டேட்லயே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரிலிம்ஸோட
ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஹிஸ்டரி, ஜியோகிராபி, இந்தியன் பாலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் எபிலிட்டி, டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங். ஸோ இது எல்லாமே உங்களோட சிலபஸ். ஆனா இன்னும் மெயின் சிலபஸ் வந்து மாதிரி உங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். நான் அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன், சரிங்களா? ஸோ ஐஏஎஸோட மெயின் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதோட சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராபி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ், ஜியாலஜி, மெடிக்கல் சயின்ஸ், பிலாசபி, லா, மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்ப நம்ம சொன்னா இல்லையா, மெயின்ஸுக்கு வந்து 9 பேப்பர் இருக்கு. அதுல என்னென்ன, அதாவது உங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் சொன்னேன். அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்ல எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ், எதனா ஒரு சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணணும். பேப்பர் பில கம்பல்சரி இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ்னா உங்களுக்கு எப்பவுமே என்னென்ன கேட்பாங்க, இடியம், கிராமர், அந்த மாதிரி தான் நிறைய வரும், ஓகேங்களா? பேப்பர் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டே ரைட்டிங், ஸோ ஏதோ ஒரு இதுவை பத்தி ஃபுல் டீடைல் அந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. பேப்பர் டூல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹெரிடேஜ் அண்ட் கல்ச்சர், ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராபி ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. ஸோ இந்த வேர்ல்ட் அண்ட் சொசைட்டில இருக்க ஹிஸ்டரியை பத்தியும் ஜியோகிராபி பத்தியும் தான் கேட்பாங்க, ஓகேங்களா? பேப்பர் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ இதை பத்தி இப்ப நீங்க வந்து ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா, ஹிஸ்டரி எடுக்கிறீங்கன்னா அதுல இந்த மாதிரி டாபிக்ல இருக்க ஹெட்லைன்ஸ் எல்லாம் நிறைய நோட் பண்ணி ரீட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பேப்பர் உங்களுக்கு அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? பேப்பர் போர்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் மட்டும் இந்த பேப்பர்ல கேட்பாங்க. பேப்பர் போர்ல ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட், ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் கேட்பாங்க. அது நீங்க இது பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், ஸோ எதனா ரெண்டு சப்ஜெக்ட் நீங்களே சூஸ் பண்ணி அதோட ஃபுல் டீடைல் நீங்க வந்து பாத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பர்சனல் இன்டர்வியூன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, தேர்ட்ல 275க்கு அது. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மொத்த டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 2025. இந்த 2025ல நீங்க எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதோட கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு ரேங்கிங் வரும். அந்த ரேங்கிங் வச்சுதான் உங்களுக்கு போஸ்டும் தருவாங்க, ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் சொன்னா கட் ஆஃப் எவ்வளவுக்கு வரும், எப்படி நம்ம அதுல எவ்வளவு மார்க்குக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்கணும்ன்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இப்ப நீங்க ஜென்ரலா இது வந்து நான் வந்து எப்படி சொல்றது, நார்மலா தோராயமா தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா கன்ஃபார்ம் இதுதான் உங்களோட கட் ஆஃப்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் அந்தந்த இயர் பேப்பர் பொறுத்து நிறைய கட் ஆஃப் எல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா? சம்டைம் பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டைம்ல உங்களோட கட் ஆஃப் அதிகமா இருக்கும். இல்ல பேப்பர் ரொம்ப டஃப் அப்படின்னா அந்த டைம் தான் உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பேப்பர்ஸ பொறுத்து தான் நான் இந்த கட் ஆஃப் வந்து 2020ஓட மார்க்ஸ் வச்சு கட் ஆஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இப்ப நீங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா உங்களோட கட் ஆஃப் வந்து பிரிலிம்ஸுக்கு 95 இருந்தா போதும் 200க்கு. அதே போல மெயின்ஸுக்கு வந்து 775 இருக்கணும் அவுட் ஆஃப் 1750, ஓகேங்களா? அதுவே ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 93 735 மெயின்ஸுக்கு, எஸ்சிஆர் 81 மெயின்ஸ்க்கு வந்து 725, எஸ்சிஆர் 79 724 மெயின்ஸுக்கு, ஓகேங்களா? சரி இப்ப கட் ஆஃப் எல்லாம் வாங்கிட்டோம், நாங்க மார்க் எல்லாம் வாங்கிட்டோம், நெக்ஸ்ட் எங்களுக்கு என்னென்ன போஸ்ட் கிடைக்கும், என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து மூணு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ், குரூப் ஏ சிவில் சர்வீசஸ், குரூப் பி சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப்பா பிரிக்கிறாங்க. இந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், உங்களோட ரேங்கிங் பார்த்து அதுல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு பார்த்து உங்களுக்கு ஐஏஎஸ் கொடுப்பாங்க, ஐபிஎஸ் கொடுப்பாங்க, ஐஎஃப்ஓஎஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏ சிவில் சர்வீஸ்ல உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா ஐஎஃப்எஸ், ஐஏஏஎஸ், ஐசிஏஎஸ், ஐசிஎல்எஸ், IDS, IDES, IAS, IOFS, ICFS, IPOS, IRS, IRPS, IRTS, IRS. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீசஸ் ரொம்ப பிடிக்கும், அதுல போகணும்னு நிறைய பேருக்கு ஆசையா இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மெயின் நிறைய ஒரு சிலருக்கு ஒரு ஒரு போஸ்டிங் பிடிக்கும். ஆனா உங்களோட ரேங்கிங் பார்த்துதான் அந்தந்த போஸ்டிங் தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் போர் சிவில் சர்வீஸ்ல என்னென்ன இருக்குன்னா ஆர்ம்டு போர்சஸ், ஹெட்குவார்டர்ஸ் சிவில் சர்வீஸ், அப்புறம் வந்து டானிக்ஸ் டானிக்ஸ் இருக்கு. இது என்னன்னா டெல்லி அண்ட் அந்தோமான் நிக்காபூரோட
சிவில் சர்வீசஸ் ஓகேங்களா, அதுல போலீஸ் சர்வீசஸும் சிவில் சர்வீசஸும் வந்து அந்த இதுக்குதான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு என்னன்னா சேலரி, ஐஏஎஸ் ஆனா சப்போஸ் சேலரி எவ்வளவு இருக்கும், நம்மளுக்கு எவ்வளவு சேலரி தருவாங்க அப்படின்ற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும். உங்களோட பேசிக் சேலரி வந்து பாத்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 56,100 பைசா இருக்கும். இதுவும் வந்து ஒரு தோராயமா தான், ஆனா கம்பல்சரி, ஆனா மினிமம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 50,000 கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கு மேல அந்தந்த போஸ்டிங் போறது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணலாம், எந்த புக் எல்லாம் நான் படிச்சா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு டாபிக்கு எந்தெந்த புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான லிஸ்ட் வந்து கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். ஸோ மறக்காம வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்சிஆர்டி பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.